pacing back and forth. Oh, I don't understand why you're standing right. Hi, welcome to my fourth vlog. Okay, wow. So இன்னைக்கு நான் வந்து இந்த vlogல என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிக்கும் போது, ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, இந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் நான் சென்னையில் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ வந்ததுலேருந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து நிறையா டிராஃபிக் ஜாம்லாம் நம்ம குண்டுபடுத்தி கொடுத்துருந்தாலுமே சார் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். டைமும் வரல. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை எல்லாம் மறுபடியும் கிடைப்பேத்தி அங்கே போயிட்டு மறுபடியும் கிட்ட பேச போகிறேன். ஸோ அந்த டிராவலிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வ்ளாகில் பார்க்குறோம். பார்க்கலாமாங்க. Time we know it's all done. Take about you win. Oh, swim against your tide, it keeps pulling me in. We fight, we fall, can we rise through it all till we find what we want and we lose. So என்னன்னா, நான் வந்து இன்னைக்கு சென்னை மலை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஏர்போர்ட் ஏறி போக போறேன். சோ இதுதான் அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். மை டிக்கெட். ஓகேவா, மை டிக்கெட். அந்த மாதிரி ஒரு கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கார்டு. ஓகேவா. ஸோ என்னென்னா, இதில் வந்து 50 ருபீஸ் இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு மோர் தென் 20 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, பார்ப்போம். ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி போகிறேன். எதுக்காக ஏற்பாடு போகிறேன் எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஸோ அதுக்கு போயிட்டு ஜாலியாக ஒரு ஊரை சுற்றிட்டு 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட டூ வீலரை கீழே விட்டுட்டு போகலாம். அதுக்கு வந்து 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க டூ வீலரு. ஸோ சூப்பராக இருக்குது, இந்த என்வரன்மெண்ட்லாம் சூப்பராக இருக்கு. Back and forth. Oh, I don't understand why you're standing right here. All your shots have scored. No, scratching at the scars you left on my skin. We fight and we fall and we rise through it all till we find what we want and we lose it all again. Hi. So, நான் திரும்பி வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். So, நல்லாவே இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. சென்னை மேலேருந்து பகுதி நல்லா தான் இருக்குது. பட் இது எனக்கு கேட்டால் வந்து ஒரு டாய் ட்ரைன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டேஷன் 4 ஸ்டேஷன் தான் இருக்குது. நான் தக்குனு விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இவங்க சிக்னல் பண்ணால் தான் அந்த டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா வந்து முன்னாடி இருக்கிற டிரைவர்ஸ்க்கு வந்து அந்த கண்ட்ரோல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏறின உடனே ஒரு 20 மினிட்ஸ் வந்து இறக்கி விட்டுறாங்க. அப்புறம் நீங்கள் வாங்குறீங்களா அந்த கார்டு, அந்த கார்டில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சம் இஷ்யூஸ் இருக்குது, கரெக்டாக ஓப்பன் ஆகிறது இல்லை. அதனாலே நான் கீழே வந்து ஸ்ட்ரகிள் மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. பட் நல்லா வெல் மெயின்டைண்டாக இருக்குது. என்னென்னா க்ரௌடே இல்லை, அதுதான் உண்மை. க்ரௌடே இல்லை, சுத்தமாக இல்லை. ஸோ இதுக்கப்புறமா வந்து சென்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணால் நல்லா க்ரௌடாக இருக்கும். பட் ஃபேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 ரூபா ஒரு டைம் வந்து இறங்கி போகிறது. மறுபடியும் போகணும்னா மறுபடியும் அந்த கார்டு வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் ஏதோ 10% 15% வந்து இந்த இது டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா தெரியல. ஸோ சி யூ on my next vlog.